ஒரே ஒரு வசனத்தை, ரெண்டு வசனங்களை வாசிப்போம். ஒன்று, இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 15:51-52. 1 கொரிந்தியர் 15:51-52 வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறது, இயேசு எக்காலத்தோடு வரும் பொழுது ஒரு இமை பொழுதிலே ஒரு நிமிஷத்திலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அதாவது அதே 1 கொரிந்தியர் 15 தான் 21-22 வசனத்துல உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லி இருந்து, அடுத்தது 51-52 வசனத்துல அந்த உயிர்த்தெழுதலில் எப்படிப்பட்ட ஒரு சரீரத்தோடு நாம மேல போவோம் என்பதை குறித்து எழுதும் போது விளக்கமா சொல்றாரு, உயிர்த்தெழும்புகிறவர்களும் சரி, உயிரோடு இருந்து மேல எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களும் சரி, ரெண்டு பேருக்கும் ஒரு இமைப்பொழுதில் ஒரு நிமிஷத்திலே மறு ரூபம் நடக்கும். இந்த சரீரம் வந்து மறு ரூபம் ஆயிடும். நாம இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கும் போது ஒரு நிமிஷத்திலே மறு ரூபம். என்ன மறு ரூபம்? சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம இந்த சரீரம் வந்து இந்த பூமியில வாழ தரப்பட்ட சரீரம், இது ரொம்ப லிமிட்டேஷன்ஸ் உள்ளது. ஆனா பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு மகிமையான சரீரம் கொடுக்கப்படும். அந்த சரீரம் ஒரு நிமிஷத்துல கிடைக்குமா? இந்த சரீரம் டக்குன்னு ஒரு இமைப்பொழுதுல அந்த ரூபமா மாறிடுமா? அது ரொம்ப ஆச்சரியம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய மறுரூபம் நமக்கு கிடைக்கும். மறுரூப சரீரம், உயிர்த்தெழுதலின் சரீரம், மகிமையின் சரீரம் நமக்கு உண்டு. அதை பெற்று நித்திய நித்தியமாய் நாம் தேவனோடும் இயேசுவோடும் வாழலாம் என்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வசனம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:20-21 வசனங்கள். பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அந்த மறுரூப சரீரம் எப்படி இருக்கும் என்பது இங்கே விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதுனால, பரலோகத்துல குடியிருக்கணும்னா இந்த சரீரம் தேவை, மகிமையின் சரீரம் தேவை. அதுக்காக அங்கே இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பவுல் எழுதும் பொழுது ஏற்கனவே இயேசு இரட்சகராய் உலகத்தில் வந்து பாவிகளுக்காக மரித்து ரட்சிப்புக்காய் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டார். ஆனா திரும்ப எழுதுறார், இன்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோட அர்த்தம், இங்கே அவர் சரீரத்தை குறித்து எழுதுறதுனால அந்த சரீரத்துக்கு ரட்சிப்பு தருகிற இரட்சகராக இயேசு வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆத்மாவுக்கு ரட்சிப்பு தரும் இரட்சகராக அவர் கன்னிமரியாளுடைய வயிற்றில் பிறந்து சிலுவையில் ஏறி ஆத்மாவுக்கு ரட்சிப்புக்காக செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சு இரட்சகராய் விளங்குகிறார், ஆத்ம இரட்சகராய் இருக்கிறார். ஆனால் இனி நமக்கு சரீரத்துக்கு ஒரு ரட்சிப்புண்டு, அந்த சரீர ரட்சிப்பை வழங்குவதற்காக அவர் மறுபடியும் வருகிறார். அந்த இரட்சகர் ஆகிய இயேசு வருவதற்கு நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எவ்வளவு அழகான வார்த்தை! இயேசுக்கு இப்போ என்ன சரீரம் இருக்குதோ, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, அவர் தனக்கு கன்னிமரியாளுடைய வயிற்றில் கொடுக்கப்பட்ட சரீரத்தை, சிலுவையிலே அடிக்கப்பட்ட அதே சரீரத்தை அவர் எங்கேயோ விட்டுட்டு போயிடல, அவர் உயிர்த்தெழும்பும் பொழுது அந்த சரீரம் மறு ரூபமாக்கப்பட்டு மகிமையின் சரீரம் ஆக்கப்பட்டு அந்த சரீரத்தோடு தான் பரமேறி சென்றிருக்கிறார். ஆகவே அவருக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக நம்முடைய இந்த அற்பமான அழிந்து போகிற சரீரத்தையும் அவர் மகிமையான சரீரமாய் மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா! பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். எனவே உயிர்த்தெழுதலை குறித்த தரிசனம்,
இரண்டாவது, யோபு பக்தனுடைய வாழ்விலே மறுரூப சாயலை, மறுரூப தரிசனம், மறுரூப சரீரத்தை குறித்த அருமையான ஒரு தரிசனம். இந்த தரிசனங்கள் இருந்ததுனாலதான் உலகத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவர்கள் தேவனை மறுதலிக்காமல், தேவனை விட்டு விலகாமல் கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து சாட்சிகளாய் வாழ்க்கை முடித்து போயிருக்கிறார்கள். தேவனும் சொல்லுகிறார், நான் உலகத்துல ஒரு நியாய தீர்ப்பையோ அழிவையோ செய்யணும்னு நினைக்கும் பொழுது என் கண்ணு முன்னால நிக்கிறது தானியேல், யோபு, நோவா. ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல என் கண்ணால் கண்டிடுவேன், அந்நிய கண்கள் அல்ல நாதா என் கண்ணால் கண்டிடுவேன், அந்நாள் என் வாழ்வினில் பொன்னாள், என் வாழ்வின் பாக்கிய நாள், ஆகாகா அந்நாள் என் வாழ்வினில் பொன்னாள், வாழ்வின் பாக்கிய நாள், என் சாயலும் சாயலாகும் அச்சாயல் கண்டும் மை துதிப்பேன், என் சாயலும் சாயலாகும் அச்சாயல் கண்டும் மை துதிப்பேன், என் கண்ணீர் துடைக்கும் உம் கரத்தை தேவா பத்திய போற்றிடுவேனே, என் கண்ணீர் துடைக்கும் உம் கரத்தை தேவா பத்திய போற்றிடுவேனே, அந்நிய கண்கள் அல்ல என் கண்ணால் கண்டிடுவே, அந்நிய கண்கள் அல்ல கண்டிடுவேன், அன்னாள் என் வாழ்வினில் பொன்னா, என் வாழ்வில் பாக்கிய நாள், ஆகா அன்னாள் என் வாழ்வினில் பொன்னா, என் வாழ்வில் பாக்கிய நாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் யோபுவின் தரிசனம். அந்த தரிசனத்தை நாமும் அடைந்தால் தேவனுக்கு முன்பாக கிருபையும் அங்கீகாரமும் பெறுவோம். மூன்றாவதாக நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா அந்த நாட்களிலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் உலகத்தையே தண்ணீரால் அழிக்கையில் தேவனிடத்தில் கிருபை பெற்ற மா மனிதன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்வு மிகப்பெரிய விசேஷம். அவனுடைய வாழ்வின் வெற்றிக்கு காரணம் என்ன? வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்த தரிசனம் உள்ளவன். அல்லேலூயா. தானியேல் உயிர்த்தெழுதலை குறித்த தரிசனம் உள்ளவன். யோபு மறுரூபத்தை குறித்த தரிசனம் உள்ளவன். நோவா நியாய தீர்ப்பை குறித்த தரிசனம் உள்ளவன். ஆமீன், ஸ்தோத்திரம். அவனுக்கு கர்த்தர் சொன்னார், நான் பூமியை அழிக்க போகிறேன், ஆகவே நீ ஒரு பேழையை உண்டு பண்ணுவாயாக என்று சொன்ன பொழுது அவன் அதற்கு கீழ்ப்படிந்தான். அந்த தரிசனத்தோடு பேழையை கட்டினான். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனும் அவனுக்கு கீழ்ப்படிந்து உள்ளே பிரவேசித்த அவனுடைய மனைவி, அவனுடைய மூணு ஆண்மக்கள், அவர்களுடைய பெண்ஜாதிமார், ஆக மொத்தம் எட்டு பேர் பேழைக்குள் சென்று அருமையாய் பாதுகாக்கப்பட்டார்கள். மற்ற எல்லார் மேலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்கினது. தண்ணீரினால் அழித்து பயங்கரமான தண்டனை மனுக்குலத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார். நியாய தீர்ப்பை குறித்த தரிசனம் உள்ள நோவா பாதுகாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அதே போல நான் கொஞ்சம் முன்னால சொன்னது போல பெரிய நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இந்த கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு எப்பொழுதும் நம்ம கண்ணு முன்னால நிக்கணும். ஐயோ, அழிவு வருகிறது, ஆபத்து வருகிறது, நியாய தீர்ப்பு வருகிறது, தண்டனை வருகிறது. ஆகவே அதை கண்டு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய சத்தியங்களுக்கும் உபதேசங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கண்டிப்பாக நியாய தீர்ப்புக்கு தப்பி கர்த்தருடைய அங்கீகாரத்துக்குள் இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசியுங்கள். ரெண்டு பேதுரு ரெண்டு ஐந்து மற்றும் ஒன்பது. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல், பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நோவா முதலான பற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல்
ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இங்க நாம பார்க்கிறோம் தேவன் நோவா காலத்தில் எப்படி செய்தார் என்பது அழகாய் பேதுருவின் மூலம் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதே போலதான் அன்றைக்கு பூர்வ காலத்தில் எப்படி கர்த்தர் நீதி செய்து நியாய தீர்ப்பு கொடுத்தாரோ, அந்த நீதியை பிரசங்கித்த நோவாவை, அது கீழ்ப்படிந்த 8 பேரை அவர் காப்பாற்றி மற்ற அவபக்தியுள்ள நிறைந்த உலகத்தை அப்படியே நியாயம் தீர்த்து அழித்தார். அதே போலதான் கடைசி காலத்திலும் செய்வார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று இயேசு சொன்னார். ஆகவே கர்த்தர் எப்பொழுதுமே தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்க அறிந்திருக்கிறார். அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். நாம யாரும் அவருக்கு புத்தி சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, யாரும் இதுக்காக போய் ஜோமணிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்கள் தேவபக்தியாயிருந்து வசனத்து கீழ்ப்படிந்து கர்த்தர் பிரியமாய் நடந்தால் உங்களை அந்த வரப்போகிற பயங்கரமான சோதனைக்கு விலக்கி பாதுகாத்து அவருடன் சேர்க்க அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவபக்தியாய் நடக்கிற யாவரையும் நியாயம் தீர்த்து தண்டனைக்கு அனுப்பவும் அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். எனவே இந்த அருமையான நோவா, தானியேல், யோபு போன்றவர்களுடைய சரித்திரத்தை நாம கொஞ்சம் பார்த்தோம், அவருடைய விசேஷங்களை பார்த்தோம். 3 தரிசனங்களை நான் சொன்னேன். தானியேலுக்கு என்ன தரிசனம், உயிர்த்தெழுதலை குறித்த தரிசனம். யோபுக்கு என்ன தரிசனம், மறுரூப சரீரத்தை குறித்த தரிசனம். நோவாவுக்கு என்ன தரிசனம், வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்த தரிசனம். அதே மாதிரி தானியேலை பற்றி நான் சொல்லும் பொழுது அவன் மாம்சத்தை ஜெயித்தவன், மாம்சத்தை கொண்டு பல போராட்டங்கள் அவனுக்கு வந்த பொழுது ஜெயித்தவன். 2வது நான் பேசின யோபுவை பற்றி சொல்லும் பொழுது பிசாசனுடைய நேரடி போராட்டம், சாத்தான் தேவனிடத்தில் அனுமதி பெற்று இவனிடத்தில் வந்து அவனுடைய குடும்பத்திலும் அவனுடைய தொழில் அல்லது அவனுடைய அந்த மிருக ஜீவன்களிலும் அவன் சரீரத்திலும் பயங்கரமா போராடினான். கடைசியில் அவன் குடும்பத்தை உடைப்பதற்கு மனைவியிட்டிருந்து ஒரு வார்த்தையை வெளிவர வைத்து அப்படியும் போராடினான். அதுலயும் அவன் மனைவியை இழந்து போகல, அவன் ரொம்ப அருமையா தன் சாட்சியை இழந்து போகாம அந்த யோபு பிசாசின் போராட்டத்தை ஜெயித்தவன். அல்லேலூயா. அவன் தானியேல் மாம்சத்தை ஜெயித்தவன், யோபு பிசாசை ஜெயித்தவன், நோவா உலகத்தை ஜெயித்தவன். அல்லேலூயா. உலகம் எல்லாம் ஒரு வழியில போகும் பொழுது நோவா கர்த்தரு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வசனத்தின் வழியில நடந்தான். உலகம், மாம்சம், பிசாஸ், இது 3 தான் பயங்கரமான சத்துருக்கள். இந்த சத்துருக்கள் தான் நம்மள்டையும் போராடி கொண்டு இருக்கிறது. இந்த 3 போராட்டத்தை ஜெயித்த ஒரு 3 வீரர்களை கர்த்தர் நமக்கு முன் வைத்தார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே அவர்கள் இதை ஜெயித்ததற்கு அவர்களுக்குள் இருந்த தரிசனத்தையும் நாம் சற்று விரிவாக தியானித்தோம். அதே போல இந்த கடைசி காலத்தில், கடைசி நொடி வேளைகளில் ஜீவிக்கிற நாம் அதிக பக்தி உள்ளவர்களாய் மாறி தானியேல், யோபு, நோவாவை போல உலக, மாம்சம், பிசாசை ஜெயித்து உயிர்த்தெழுதலின் தரிசனம், மறுரூப தரிசனம், நியாய தீர்ப்பின் தரிசனத்தோடு வெற்றி வாழ்வு வாழ்வோம். இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறார், நாம் ஆயத்தம் ஆவோம். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். ஹலேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் கவனம் செலுத்தி உண்மையாய் உறுதியாக ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கேட்ட வசனங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஹலேலூயா. கேள் கேள் மானிடனே, சந்திக்க ஆயத்தமா, ராஜாதி ராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா. பாடும் பொழுது எல்லாரும் ஜெபத்திற்கு ஆயத்தமாவோ. மானிடனே, சந்திக்க ஆயத்தமா, ராஜாதி ராஜனாய் வந்திடுவா. 1000 மக்கள் ஆயத்தமே, பரலோக வாழ்வின் பாக்கியமே. 1000 மக்கள் ஆயத்தமே, சந்திக்க ஆயத்த பரிசுத்தவான்களின் பாக்கியமே, சந்திக்க ஆயத்தமா. கீழ் கீழ் மானிடனே,
யாவரும் காண்பார்கள். கதறியே ஓடிடுவா சந்திக்க ஆயத்தமா. கேட்க மானிடனே சந்திக்க ஆயத்தமா. ராஜாதி ராஜனாய் வந்திடுவா சந்திக்க ஆயத்தமா. மனைத்தும் கண்டிடுமே சந்திக்க ஆயத்தமா. பரிசுத்தவான்களின் போர் நிற்கோ சந்திக்க ஆயத்தமா. மானிடனே சந்திக்க ஆயத்தமா. ராஜாதி ராஜனாய் வந்திடுவா சந்திக்க ஆயத்தமா. ராஜாதி ராஜன் இயேசு வருவா சந்திக்க ஆயத்தமா. வருவேன் என்றவர் சீக்கிரம் வருவா சந்திக்க ஆயத்தமா. சந்திக்க ஆயத்தமா. ராஜாதி ராஜன் வந்திடுவா சந்திக்க ஆயத்தமா. பல்லாயிரம் மக்கள் ஆயத்தமே சந்திக்க ஆயத்தமா. பரலோக வாழ்வின் பாக்கியமே சந்திக்க ஆயத்தமா. கேள் மாறிடாரே சந்திக்க ஆயத்தமா. ராஜாதி ராஜனாய் வந்திடுவா சந்திக்க ஆயத்தமா. சந்திக்க ஆயத்தமா. ராஜாதி ராஜன வந்திடுவா சந்திக்க ஆயத்தமா. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு ராஜாதி ராஜனாய் சீக்கிரமாய் வருகிறார். நீ சந்திக்க ஆயத்தமா. நீ இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. எல்லாரும் அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் உள்ளங்களை திறந்து உங்கள் தலைகளை உயர்த்தி அப்பாவை நோக்கி பாருங்கள். இயேசு இதோ சீக்கிரமாய் வானமேகத்தில் வருகிறார். நீ அவரை சந்திக்க ஆயத்தமா. அநேகம் தேவ ஜனங்கள் உலகத்தால் கரைபடாதபடி, பிசாசின் சோதனைகளில் சேதப்படாதபடி, மாம்சத்தால் கரைபடாதபடி, ஆமே, தங்கள் ஜீவிதத்தை காத்துக்கொண்டு, பரிசுத்த வஸ்திரங்களை காத்துக்கொண்டு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொண்டு, நீதியின் சால்வையை அணிந்து கொண்டு ஆயத்தமா இருக்கிறார்கள். சகோதரா நீ ஆயத்தமா. சகோதரி நீ ஆயத்தமா. வாலிப தம்பி தங்கச்சி நீ ஆயத்தமா. ஆண்டவர் நோக்கி கூப்பிடு, வாய் திறந்து கூப்பிடு. ஹல்லேலூயா. எது தடையா இருக்கிறது? இயேசுவின் வருகையில் நான் இயேசுவை சந்திக்க எது எனக்குள் தடையா இருக்கிறது? கண்ணீரோடு சொல்வாயா? பரிசுத்த ஆவியானவர் இன்று உனக்கு உதவி செய்வார். இன்று உனக்கு உதவி செய்வார். நல்ல தருணங்களை வீணடிக்காமல் உண்மையாய் உள்ளம் திறந்து ஜெபியுங்கள். உண்மையாய் உள்ளம் திறந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும். என் குறைகளை மன்னியும். என் தவறுகளை மன்னியும். என் குற்றங்களை மன்னியும். ஹல்லேலூயா. உண்மையுள்ள இருதயத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். நிச்சயம் உன்னை மன்னிப்பார். உன்னை மறுபடியும் தேவன் தூக்கி நிறுத்துவார். உன்னை தம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்துவார். நீ இழந்து போக மாட்டாய்.
உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்த மாட்டாய். கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. ஆண்டவரிடத்தில் வா, ஆண்டவர் பாதத்தை முத்தம் செய். ஹலேலூயா, ஹலேலூயா, க்ளோரி லார்ட். எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, எப்பொழுதும் இந்த உயிர்த்தெழுதலின் தரிசனம், இந்த மறுரூபத்தின் தரிசனம், இந்த நியாய தீர்ப்பின் தரிசனம் எனக்கு முன்பாக நிற்கட்டும் அப்பா, எனக்கு முன்பாக நிற்கட்டும் அப்பா. நான் எதை செய்தாலும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் இந்த தரிசனம் என் முன்னால நின்று கொண்டே இருக்கட்டும். என் சிந்தையில் இது நின்று கொண்டே இருக்கணும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி, வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து போகாதபடி, உலகம் மாம்சம் பிசாசின் சூழ்ச்சியிலே விழுந்து கொடுக்காதபடி, அன்பு தகப்பனே, இந்த தரிசனம் உள்ள மனிதனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே, தரிசனம் உள்ள மனுஷியாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஹலேலூயா, ஹலேலூயா, பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். கர்த்தர் இந்த தரிசனத்தை உங்களுக்குள் வைக்கும்படி ஒரு நிமிடம் பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். ஹலேலூயா. எல்லாரும் ஆவியில் நிறைந்து தேவனை துதிக்க போகிறோம், வாய் திறந்து ஜெபிக்க போகிறோம். ஆமீன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இந்த தரிசனத்தை நிலைநாட்டும் என்று சொல்லி எல்லாரும் வாய் திறந்து கேட்டு ஜெபியுங்க. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. ஆமீன். கர்த்தாவே, இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக ஒவ்வொரு ஜீவிதங்களுக்குள், ஒவ்வொரு சிந்தைகளுக்குள் அப்பா உயிர்த்தெழுதலின் தரிசனம், மறிரூபத்தின் தரிசனம், ஆமீன், நியாய தீர்ப்பின் தரிசனம், இந்த தரிசனத்தை நிலை நிறுத்தும் அப்பா, நிலை நிறுத்தும் அப்பா. ஆவியானவர் எங்களுக்குள் கிரியை செய்யும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்காக எங்கள் இதயத்தை ஒரு விசை கூட திறந்து கொடுக்கிறோம். ஆமே, இந்த தரிசனத்தை எங்களுக்குள் ஸ்தாபித்து விடும், ஸ்தாபித்து விடும். எப்பொழுதும் என் சிந்தையில் அது எழும்பி வந்து கொண்டே இருக்கட்டும், எப்பொழுதும் என் சிந்தையில் அது எழும்பி வந்து கொண்டே இருக்கட்டும். ஓ ஹல்லேலூயா, ரிபாலாபா ஷாந்தாலாபா கபாலாபா ரியாதாராபா ஷாந்தாலாபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒரு விசை கூட அசைவாடுங்க. உள்ளங்களுக்குள் இந்த தரிசனத்தை வைத்து விடுங்க. இந்த தரிசனத்தை பிசாசு அழிக்க கூடாது, உலக சிந்தை அழிக்க கூடாது, மாமிச சிந்தை அழிக்க கூடாது. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தோடு முன் செல்வோம், கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாவோம். பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, முதுகுமாரன் இயேசுவை உலகத்தில் அனுப்பி ஆதாமின் பாவத்தினால் சிக்கிப்போன ஆதாமின் சந்ததியை விடுதலை செய்து மரணத்தில் சிக்கியிருந்த எங்களுக்கு ஜீவனை காண்பித்து நித்திய ஜீவனுக்கு அவகாசிகளாய் எங்களை மாற்றுகிற அருமையான கிரியையை இயேசு செய்து முடித்து இன்றைக்கும் பரலோகத்தில் தேவண்ட வலது பார்சத்தில் இருந்து நாங்கள் அதை பூர்ணமாய் அடைந்து கொள்வதற்காக எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். அந்த பரிபூர்ணமாய் அடைகிற பிள்ளைகளாகி எங்களை உம்மிடத்தில் சேர்த்து வாழ வைக்கும்படி பரலோக மோட்ச பட்டணமாகிய பரம எருசலேமை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். நீர் அனுப்பின உமது வல்ல ஆவியானவர் இன்று பூமியில் இருந்து இதற்காக எங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உலகம் மாமிசம் பிசாசி என்கிற முச்சத்திருக்களுடைய பயங்கரமான போராட்டங்கள் நடுவிலே கிறிஸ்துவுக்குள் ஜெய ஜீவியம் செய்யும்படியாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமும் தூய்மையும் உள்ளதாய் காத்து கொள்ளும்படியாக, ஆமீன், ஆவியானவர் உம்முடைய வசனத்தினால் அபிஷேகத்தினாலும் எங்களுக்குள் செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளில் நாங்கள் பலனடைந்து இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். அதற்கு இந்த மூவித தரிசனங்களை குறித்து இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். உயிர்த்தெழுதலை குறித்த தரிசனம், மறுரூபத்தை குறித்த தரிசனம், வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்த தரிசனம் எப்பொழுதும் எங்கள் சிந்தைகளில் எழுந்து நிற்கட்டும். அதனால் உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயித்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறது போல என் சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று வெளிப்படுத்தல் 3:20 நீர் சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாய் மாறிவிடும்படி எங்களை வழி நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் உணர்வு எப்பொழுதும் எங்களுக்குள் எழுந்து வர உதவி செய்யும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது,
உங்க தயவு பெரியது, அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே.